हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। श्रीमद् भागवतिले परीक्षित महाराजा सुखदेव स्वामीडम केल्विगल केकरार। अदु मुख्यमान ओरु केल्वि एन्ना, ओरुवर वंदु पावम सेय्दु विट्टार், अंद पावत्तुक्कान अंद पलनै वंदु ஒரு புண்ணிய காரியம் செய்து அதை சரி செய்ய முடியுமா, அதாவது ஒரு பாவத்தை வந்து புண்ணியத்தால் முறியடிக்க முடியுமா என்று கேட்கிறார். அப்போ பாவம் எப்படி உருவாகுது என்று நம்ம பார்க்கலாம். நம்ம பல ஜென்மங்கள் ஆசையின் காரணமாக இங்கே பல ஜென்மங்கள் உடலெடுத்து இங்கே இருக்கிறோம். மிருகமாக தாவரமாக எடுத்து மனித பருவி கிடைக்கிறது. இப்போ வாசனை என்று கூறுவார்கள். வாசனைனா ஒரு கற்பூர டப்பா இருக்கிறது. இந்த கற்பூரத்தில் நிறைய நம்ம கற்பூரம் போட்டு வைக்கிறோம். அப்போ அது வெறிய அது ரொம்ப நாள் கழித்து காலியான அப்புறம் கூட அந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் அந்த கற்பூர வாசனை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து பார்த்தோம்னா போகவே செய்யாது. அப்போ அதே மாதிரி நம்ம பல ஜென்மங்கள் செய்த அந்த பாவத்தின் விளைவு வந்து நம்ம உணர்வில் வந்து பதிஞ்சிருக்கு. அதாவது நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆத்ம உணர்வில் வந்து அது பதிஞ்சிருக்கு. நல்லது செய்தாலும் சரி, அது வந்து பாவம் செய்தாலும். அப்போ நல்லது நம்ம நிறைய அதிகம் பண்ணியிருந்தால் அந்த மாதிரி எண்ணங்கள் நம்மளுக்கு வரும். அப்போ பாவம் செய்திருந்தால் அந்த மாதிரி எண்ணங்கள் நம்மளுக்கு அதிகமாக உருவாகும். அப்போது என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி பாவங்கள் நம்ம முன்னாடி செஞ்ச பாவங்கள் வந்து நம்ம அந்த நெகட்டிவான தாட்டை கொடுத்து திரும்ப திரும்ப நம்ம அந்த மாதிரி செயல் செய்ததுக்கு வந்து தூண்டும் நம்மளை. அப்போ வந்து நல்லவரோட நம்ம சங்கம் இருந்து நல்ல ஒரு இங்கே கூட பழகும்போது நம்ம வந்து அதை தவிர்க்கலாம். இல்லாவிட்டாலும் என்ன ஆகும்னா நம்ம வந்து அந்த எண்ணத்தோட தூண்டுதுனால சில பேர் திருடிருந்தாங்க, சில பேர் கொலையை செய்திருந்தாங்க, தப்பான காரியத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்போ மறுபடியும் வந்து மனம் திருந்தி அந்த சமயத்தில் அப்படி செஞ்சால் கூட மனம் திருந்தி வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது புண்ணியம் செய்து நம்ம சரி பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு கேள்வி வந்து முக்கியமான கேள்வி. பரிச்சித் மகாராஜா சுகதேவ சுவாமியிடம் கேட்ட கேள்வி மிக மிக முக்கியமானது. அப்போ அதுக்கு அவர் கூறுவது என்னவென்றால், நம்ம வந்து ஒரு பாவகாரியத்தை செய்துவிட்டு ஒரு புண்ணிய காரியத்தால் வந்து அதை முறியடிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு பாவம்ங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும், ஒரு தவறான செயல், அடுத்தவங்களை துன்புறுத்தக்கூடிய செயல், இல்லைனா வந்து நம்ம அந்த சட்டத்துக்கு புறமான செயல், இயற்கை சட்டத்துக்கு புறமான செயல், கடவுளோட சட்டத்துக்கு புறமான செயல் நம்மளுக்கு தெரிந்து மனம் விருந்தி நம்ம வந்து ஒரு புண்ணிய காரியம் செய்தால் அந்த பாவத்தை போக்கலாமா என்று, அதுக்கப்புறம் அப்போ சூழ்நிலை காரணமாக தவறு செய்தால் கூட அதுக்கப்புறமா வந்து நம்ம இதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா, இல்லை ஒரு புண்ணியம் செய்தால் நம்ம வந்து பணதானம் பண்ணதுனாலையோ இல்லை ஏழை குழந்தை துணி கொடுப்பதுனாலையோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது ஊனமுற்றோர் உதவினாலேயோ இந்த மாதிரி ஏதாவது நம்ம சரி பண்ண முடியுமா என்று பலர் எண்ணுகிறார்கள். ஆனால் வந்து இது சுகதேவ சுவாமியோட பதில் வந்து இது முடியாது. எப்படின்னா அது கர்மா அப்படின்னா பாவம் புண்ணியம் ரெண்டு இருக்குது. ஒரு செயல் செய்கிறோம், அதோட செயலோட விளைவு தான் கர்மா. செயலே வந்து கர்மா கிடையாது. ஒரு செயல் செஞ்சால் அதோட விளைவு. நம்ம கூட நிறைய தடவை கேட்டிருப்போம், வினை விதவித்தன் வினை அறுப்பான், விதை விதவித்தன் விதை இந்த மாதிரி அறுவடைக்கு வந்து நெல்கர் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ வந்து பாவம் செய்தால் அதான விளைவு வந்து நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும், புண்ணியம் செய்தால் அதன் விளைவு நம்மளுக்கு வரும். இது எப்படின்னா பாவமும் நம்மளை வந்து ஒரு இரும்பு சங்கிலி மாதிரி, புண்ணியம் வந்து ஒரு தங்க சங்கிலி மாதிரி, அதுவும் நம்மளை வந்து இந்த உலகத்தில் வந்து கட்டி தான் போடும். அது வந்து ஒரு உயர்ந்த செயல் கிடையாது. இப்போ நம்மகிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குன்னா அது வந்து குறிப்பிட்ட காலத்தில் தீர்ந்து போயிடும். நம்ம செலவழிக்க அது வந்து புண்ணிய செயல் மாதிரி. பாவ செயல் வந்து நம்ம கீழான நிலை கொண்டு போவோம், புண்ணிய செயல் உயர் நிலை கொண்டு போவோம். ஆனால் வந்து நம்ம உண்மையான நிலைக்கு வரணும். சுகதேவ சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சரியான ஞானத்தை பெற வேண்டும், உண்மையான அறிவு நிலைக்கு வர வேண்டும். இதுதான் வந்து அது உண்மையான பிராச்சித்தம். மேலும் வந்து ஒரு யானை இருக்கிறது, அந்த யானை என்ன பண்ணுறாங்க, போய் குளிக்கிறது குளத்தில் போய் மறுபடியும் மண்ணள்ளி போட்டுக்கிறது. அதே மாதிரி தான் ஒரு பாவம் செய்கிறார், மறுபடியும் ஒரு குளிக்கிற மாதிரி புண்ணிய செயல், மறுபடியும் அதை புண்ணிய செய்தனால் வந்து அதை சரி பண்ண பார்க்குறார், மறுபடியும் வந்து பாவம் செய்ததுனால அது யானை வந்து குளிச்சுட்டு மண்ணள்ளி போட்ட மாதிரி. நம்ம ஒரு தவறு செய்தால் திருந்தி நம்ம திரும்ப அந்த தவறு செய்யாமல் இருந்து பகவானோட மன்னிப்பு கேட்டு நம்ம தவறு செய்யாமல் இருப்பது தான் நம்ம உண்மையான ஞானத்தை பெற வேண்டும். அந்த ஞானம் நமக்கு இல்லாவென்றால் மீண்டும் மீண்டும் நம்ம வந்து பாவகரியத்தில் ஈடுபடுவோம். இது பகவத்கீதையிலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் 5வது அத்தியாயத்தில் 15வது ஸ்லோகத்தை கூறுகிறார், ஒருவரின் பாவத்துக்கோ புண்ணியத்திற்கோ நான் வந்து எந்த விதத்திலும் காரணம் கிடையாது
அவரோட அறியாமை தான் காரணம். ஆசையின் காரணமாக நான் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக ஒரு ஆத்மா வந்து பாவகரியத்தில் ஈடுபடுகிறது. அப்போ அதுக்கு நான் வந்து காரணம் கிடையாது என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். அப்போ அந்த பாவத்தை நம்ம எப்படி வந்து அந்த பாவம் செய்யாமல் இருப்பது? இப்போ நிறைய பேர் தப்பு பண்ணியிருந்தாங்க, பாவம் அந்த பாவத்தில் பாவமே பண்ணாமல் எப்படி இருக்குது என்றால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். அதுக்கடுத்து அடுத்த சுலோகத்திலே கூறுகிறார், 5:16 ஞானம் வேண்டும், அதுக்கான ஞானம் இருந்தால் வந்து அவர்கள் வந்து பாவம் செய்யாமல் அதிலிருந்து விடுபடலாம். அந்த ஞானம் வந்து எப்படின்னா சூரியன் மாதிரி, சூரியன் இருக்கும்போது வந்து இருள் இருக்காது, அதே மாதிரி அதுக்கான அறிவு வேண்டும். அந்த அறிவு தான் ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவத்கீதையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கலியுகத்தில் வந்து நம்மளுக்கு நிறைய நம்மளோட வேலையை பார்க்க கரெக்டாக டைம் இருக்குது. அப்போ அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் வந்து சூரியனுக்கு ஒப்பாக குறிப்பிடப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. பகவான் நாமத்தை திரும்ப திரும்ப சொல்வதால் சொல்லி நம்ம காதில் கேட்பதால் அந்த ஒலி எதிர் வந்து நம்மளை வந்து பாவலையிலிருந்து விடுவிக்கும். அப்போது வந்து நம்ம உண்மை நிலைக்கு வரலாம். மேலும் நம்ம சேரக்கூடியவங்க வந்து ஒரு நல்லவரோடு சேரதுக்கு வந்து நம்ம பழக வேண்டும். நம்ம தவறான சங்கத்தினால் கூட நம்ம பாவம் செய்யறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து தவறான பழக்கத்துக்கு ஈடுபடுவதுக்கு முக்கியமான காரணம் போன ஜென்மத்தில் உள்ள அந்த வாசனையும் இருக்கலாம். மேலும் வந்து தவறான சங்கத்தினால் அவன் நல்லவராக இருந்தால் கூட தவறான பழக்க வழக்கத்தினால் அவங்க கூட கூடிய நண்பர்களால் வந்து அவன் பாவம் செய்ய அதிக வாய்ப்பு இருக்கிறது. நம்ம நல்ல ஒரு சங்கத்தை நல்லவரோடு சேரக்கூடிய வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் வந்து நம்ம பகவத்கீதை பாகவதம் அந்த ஞானம் வேண்டும். அந்த ஞானம் இருந்தால் நம்ம தவறான வழியிலிருந்து போதிலிருந்து நம்மளை பாதுகாக்கும், நம்ம உண்மையான அறிவு நிலையை உணரலாம். இதுதான் ஒரு பாவத்திலிருந்து விடுவதற்கு வழி என்று சுகதேவ சுவாமியை வந்து பரிச்சித் மகாச்சன் கூறுகிறார். ஒரு புண்ணிய செயல் அது வந்து ஒரு பாவகரியத்தை போக்காது. இது எப்படின்னா நம்ம ஒருத்தர் வந்து பாவம் செய்ததுக்கான தண்டனை வந்து அவர் கொடுக்கப்படும், அதே சமயத்தில் புண்ணியம் செய்ததுக்கான பலனும் அவர் கொடுக்கப்படும். இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய என்னென்னா, பாவம் செய்தாலும் நம்மளுக்கு அடுத்த பிறவி உண்டு, புண்ணியம் செய்தாலும் நம்மளுக்கு அடுத்த பிறப்பு உண்டு. யார் வந்து பாவம் புண்ணியம் இல்லாமல், அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் பகவத்கீதையில், எந்த ஒரு செயலையும் பலனை எதிர்பார்க்காமல் செய்யுங்கள். மேலும் பகவானோட பக்தி தொண்டு பொதுவாகவே சேவையை எடுத்துக்கொள்ளலாம். நம்ம யாருக்காவது ஏதாவது சேவை செஞ்சோம்னா எதிர்பார்க்காம செய்வோம். ஒரு கோயிலுக்கு போகிறோம், பகவானுக்கு சேவை செய்யும்போது எதிர்பார்க்காம சேவை செய்யும்போது நம்ம அந்த பாவ புண்ணியத்திலிருந்து விடுபடலாம். இப்போ ஒரு அம்மா எடுத்துக்கோங்க, குழந்தைக்கு வந்து அவங்க வளர்க்குறாங்க, அவங்க எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் வளர்க்குறாங்க குழந்தைய வந்து, நமக்கு சோறு ஊட்டும்போதாக இருக்கட்டும் அன்பாக வளர்க்கும்போது அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு வாங்கி கொடுத்து அதை பாதுகாக்கிறாங்க. அப்போ அவங்க எந்த வித எதிர்பார்ப்பும் பார்க்கவில்லை. இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்மளை வந்து இந்த கர்மங்கள் வந்து விடுவிக்கும். முக்கியமாக பக்தி தொண்டு, பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய சேவைகள் வந்து பகவத்கீதையில் 9வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகத்தில் சிறில பிரபுபாதா அவர்கள் என்ன கூறுகிறார் என்றால், நம்ம வந்து ஒரு பாவம் வந்து விதவடிவில் இருந்தாலும் சரி, அதில் வளர்ந்துருக்கலாம், செடியாக இருந்தாலும் சரி, ஒரு மரம் போல் இருந்தால் பெரிய பாவலையாக இருந்தாலும் சரி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நம்ம சேவை செய்வதால் அந்த சேவை வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும்போது அவரோட அனைத்து பாவலைகளும் அழிக்கப்படும். இதுதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கடைசி லாஸ்ட் அத்தியாயத்தில் வந்து சொல்கிறார், சர்வ தர்மான் பர்த்திச்சு மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் யுத்வ சர்வ பாபியம் மோட்சஸ்வாமி மா சுசுக. அதாவது எல்லா தர்மத்தையும் கைவிட்டு என்னோட சரணடையுங்கள், உங்களை எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுவிக்கிறேன். இதுதான் பாவ விளைவை நம்ம போக்குவான வழியை தவிர ஒரு புண்ணிய செயலும் நம்மளை வந்து இந்த ஒரு சங்கிலி மாதிரி தான் கட்டிப்படக்கூடியது. ஒரு பாவ செயலும் நம்மளை வந்து ஒரு சங்கிலி மாதிரி தான், அது வந்து நம்மளை விடுவிக்காது. பகவானோட சேவையில் ஈடுபட்டு நம்ம ஆத்ம உணர்வை பெற்று இறைவுணர்வை அடைவதே நம்ம இந்த பாவையிலிருந்து விடுபடுவதற்கான வழி. ஹரே கிருஷ்ணா.